உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மொழிகளான தமிழாக இருக்கட்டும், நீங்கள் மலையாளம், கன்னடம், குஜராத்தி, மராத்தி போன்ற மொழிகள் எல்லாமே உள்ளூர் மொழியாக இது எப்படிங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பேசுகிற மொழி வந்து உள்ளூர் மொழியா? உள்ளூர் மொழின்னா என்ன? சென்னை தமிழ், திருநெல்வேலி தமிழ் அப்படிங்கிற மாதிரி இது உள்ளூர் மொழியாது. தமிழ், மலையாளம் போன்ற மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பம்சம் இருக்குது. இது எப்படி வந்து இவங்களை சிறுமப்படுத்தி பேசுகிறதுக்கு எவ்வளவு வாய் கொழுப்பு இவங்களுக்கு இருக்குது, இந்த திமிரை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இது மூலியமாக அங்கே சொல்கிறோம். இப்போ நம்ம கேட்குறோம், மொழினா என்ன? மொழி என்பது என்ன பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு கருவி அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, மொழிங்கிறது உணர்வின் அடிப்படையில் எழக்கூடிய ஒளி அப்படிங்கிறது, ஒளிக்கு வடிவம் கொடுத்து வந்ததுதான் மொழி அப்படிங்கிறது. அப்போ அதில் கலாச்சாரம், பண்பாடு, மரபு எல்லாமே உள்ளடங்கியது தான், அது எல்லாமே தங்கியிருக்கிறது தான் அந்த மொழி அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட மொழி தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்படி என்னங்க மொழியில் வந்து அப்படி என்னங்க மரபு இருக்குது அப்படிங்க கேட்கலாம். இன்றைக்கி பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம பேசிட்டு பாருங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வள்ளுவர்லேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதி வச்ச திருக்குறளில் இருந்து வள்ளலார் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்ப்பனிய எதிர்ப்பு சித்தாந்தங்கள் நிறைந்தது இருக்குது. அது இன்றைக்கி இன்னமும் உயிரோட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று, விடுதலை போரின் வீரமரபுகள் அம்மட்டு இன்றைக்கி வந்து குயிலியிலேருந்து வேல்நாச்சியார்லேருந்து இன்றைக்கி பகத்சிங் வரைக்கும், இன்றைக்கி காலனி எதிர்ப்புகளிலேருந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு வரைக்கும் இங்கே கொட்டி கிடக்கு பார்த்திங்களா, அந்த வீர மரபுகள், அந்நிய ஏதை நம்ம நாட்டை ஆளணும் அப்படிங்கிற அந்த காலனி எதிர்ப்பு இருக்குதுங்களா, இது இந்த இப்படிப்பட்ட மரபுகள் தான் யாருக்கு பிரச்சனையாக இருக்குது. பார்ப்பனியத்துக்கும் பார்ப்பனியத்துக்கு வாழ் பிடிக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தரகு முதலாளி எல்லாத்துக்கும் இது தான் பிரச்சனையாக இருக்குது. ஆக இதை ஒழுத்து கட்ட வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை கொண்டு வராங்க. இது இங்கே மட்டும் தமிழ்நாட்டு மட்டுமா அப்படின்னா அப்படி கிடையாது, எல்லா மாநிலத்துக்கும் இந்த இப்படிப்பட்ட சிறப்பம்சம் இருக்குது. குறிப்பாக வந்து மலையாளத்தில் கூட பார்த்துங்க, நாராயணகுரு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அவர் ஆன்மீகவாதி தான், ஆனால் அவரும் பார்ப்பனிய எதிர்ப்பு மரபு கொண்டவர் தான். எல்லா மொழிகளையும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் மொழிகள்லாம் உள்ளூர் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியை கொண்டுறாங்க. இந்து, இந்தி, இந்தியா அப்படிங்கிற இந்த ஒற்றை கலாச்சாரம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்கு பயன்படுது அப்படின்னா, பார்ப்பன பணியாக்கும்போது பயன்படுது, முக்கியமாக கார்பரேட் கம்பெனிகளுக்கு அதிகமாக பயன்படுது. ஏன்னா ஒற்றை மொழி அப்படின்னா அவங்களுடைய வணிகம் வந்து எளிமையாயிரும். தமிழுக்கு ஒன்றா, இங்கிலீஷ்க்கு இது ஆங்கிலத்துக்கு ஒன்றா, மலையாளத்துக்கு ஒன்றா, கன்னடத்துக்கு ஒன்றா, தெலுங்கு ஒன்றா பண்ண தேவையில்லை. ஒரே இது, ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரே வணிகம் விநியோகம் அப்படிங்கிறது வந்து போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இது வந்து அவங்களுக்கும் சாத்தியப்படுது அப்படிங்கிறது தான். முழுக்க முழுக்க கார்பரேட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்கூட இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற காவி கும்பல் தான் இந்த மாதிரியான இந்து திணிப்புக்கு வந்து தீவிரமாக செயல்படுது. இது முழுக்க முழுக்க யாருக்கு எதிராக நிற்கிது அப்படின்னா, பார்ப்பனிய எதிர்ப்பு, காலனி எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு மரபுகளை கொண்ட நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு உள்ள மக்களுடைய மரபுகளை ஒழிக்கும் விதமாக தான் இந்த ஹிந்தி வருது. ஆகவே இதை நாம் அனுமதித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சார மரபுகளுங்கிறது இங்கே வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறது. அப்போ காலனி எதிர்ப்புங்கிறது இங்கே இருக்காது, ஈஸியாக வந்து இங்கே நம்மளுடைய உழைப்பை சுரண்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மரபுகள் எல்லாம் வீழ்த்தப்படும் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னது, இன்றைக்கி மீண்டும் நம்ம அடிமையாக்கப்படுவோம் அப்படிங்கிறதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை கொண்டு வர காரணம் அதுதான், அந்த அடிப்படை தான். ஆகவே தோழர்களே, ஜன சக்திகள், முற்போக்கு சக்திகள், மாணவ இளைஞர்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் 1965 காலகட்டத்தில் இப்படி ஒரு தீவிரமான போராட்டம் முன்னெடுத்தோமோ, அப்படிப்பட்ட போராட்டத்தை தற்போது முன்னெடுக்க தேவையாக இருக்குது, அதான் அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட போராட்டத்தின் மூலமாக இந்த காவி கும்பல்களுக்கு, இந்தி திணிப்பு செய்யக்கூடிய அனைவருக்கும் எதிராக நாம் களத்தில் இங்கே போராடுவோம். நன்றி, வணக்கம்.